ஃப்ரைடே ஈவினிங் இப்போல்லாம் ஈவினிங் டைமில் தான் ரெகுலராக விலாக் எடுக்கிறேன். இன்றைக்கி மசாலா டீ வந்து போட போகிறேன். கொஞ்சமாக இஞ்சி, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நல்லா இடிச்சிட்டு பால் கூட வந்து சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக டீத்தூள், காஞ்ச ரோஜா பூ எதில் இருந்தால் அது வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை. நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், என்னோட பர்த்டே June 10. எப்படியும் கோவிலுக்கெல்லாம் போவோன்றதுனால முந்தின நாளே வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி நானே வந்து கட்டி வச்சுட்டேன். நான் பூ கட்டியே ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இன்றைக்கி இந்த பூ கட்டுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு, அதுக்கப்புறமா தான் டின்னர் வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி சப்பாத்தி கூடவே வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து பண்ண போகிறேன். மஷ்ரூம் கிரேவிக்கு தேங்காய் எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், அப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு குக் பண்ணணும். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ண மஷ்ரூம் வந்து சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணால் சூப்பராக மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கையோட சப்பாத்தியும் வந்து போட்டுட்டு நைட்டு டின்னர் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு.